கோவை மாவட்டம் துடியலூர் அடுத்த பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு துவக்க விழா நடைபெற்றது துடியலூர் அருகே பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு இரண்டாம் ஆண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு பயிலும் சீனியர் மாணவ மாணவிகள் பூங்கத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் ஆர் என் உமா அனைவரையும் வரவேற்று பேசினாா் எஸ் என்ஆர் சென்ஸ் நிறுவனங்களின் இணை நிர்வாக காவலர் ஆர் சுந்தர் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து மாணவர்கள் இடையே பேசினார் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் என் ஆர் அலமேலு கலந்து கொண்டு மாணவர்கள் இடையே பேசினார் அப்போது அவர் பேசுகையில் தற்போதைய காலகட்டத்தில் தொழில்நுட்ப யுகத்தில் தொழில் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான திறன் படைத்தவர்களை எதிர்பார்க்கின்றனர் புதிய வித்தியாசமான கோணத்தில் செயல்படவும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணவும் சவால்களை சமாளிக்கும் பக்குவத்தையும் பெற்றிருப்பது மிகவும் அவசியம் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கடந்த கல்வியாண்டில் வாரிய தேர்வில் முதல் இடம்பெற்ற ஒவ்வொரு துறையைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டன இவ்விழாவில் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியாக கணிப்பொறி துறை தலைவர் டாக்டர் ஜெகதீஸ்வரன் நன்றி கூறினார்